எல்லாருக்கும் ஆம்பளைங்கள ஹீரோவாக நடிக்கிறாங்க. அது பார்த்து பார்த்து நமக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஆனால் இப்போ அனுஷ்கா ஹீரோவாக நடிக்கிறதுனால சும்மா செம கெத்தாக இருக்குது. ருத்ரமாதேவி மெயின்லி பிகாஸ் ஐ லவ் ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ். கில்லி படத்தை தெலுங்கில் எடுத்த டைரக்டர் ருத்ரமாதேவி படத்தை எடுத்திருக்காரு. அந்த படம் ரொம்ப சூப்பர். அதே நாளில் இந்த படமும் சூப்பராக இருக்கும். தமிழில் வந்து 3D படம்லாம் ரொம்ப கம்மியாக தான் வருது. இந்த ருத்ரமாதேவி ஃபஸ்ட்டு முறையாக 3D வர்றதுனால பார்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். அல்லு அர்ஜுன் வந்து தெலுங்கில் மிகப்பெரிய ஹீரோ. ஃபஸ்ட்டு வாட்டி ருத்ரமாதேவியில் வந்து தமிழில் நடிக்கிறாரு. அதனால் நான் கண்டிப்பாக அந்த படம் நான் பார்ப்பேன் தமிழில். நான் அனுஷ்காவோட பிக்கஸ்ட் ஃபேன். எல்லா அனுஷ்கா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். அதுலேயும் இந்த படத்தில் அனுஷ்கா வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த பழைய காலத்தில் ராஜாராணி படம்லாம் எடுப்பாங்க, அது மாதிரி இப்போ ருத்ரமாதேவி எடுத்திருக்காங்க. அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போ யாவதா படம் பார்ப்பேன், ஆனால் எனக்கு இந்த ருத்ரமாதேவி படம் போஸ்ட் பார்த்தோன்னே பார்க்கணுன்னு தோணுது பார்ப்பேன். பொதுவாகவே இளையராஜா சாங்ஸ்னால் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ருத்ரமாதேவி படத்தில் விசாரிச்சிருக்காரு, அதனால நானும் என் ஃபேமிலியோட போய் பார்ப்பேன். I should say the trailer looks extraordinary because the war sequences and especially Anushka's fight sequences are very impressive. So really looking forward to that. நான் வந்து அனுஷ்காவை தான் பார்க்குறேன். அனுஷ்கா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அதனால தான் நான் பார்க்குறேன். அவங்க ஒரு ஃபேன் மாதிரி நான் ரொம்ப பிடிக்கும் அவங்கள. மெயின்லி வாட் ஐ வுட் சே இஸ் த கண்டென்ட், த ஸ்டோரி ஆஃப் இட். த ஸ்டோரி ஆஃப் ருத்ரமாதேவி இட் செல்ஃப் இஸ் சம்திங் விச் வில் ரியலி மூவ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஸ்டோரி வைஸ் ஐ திங்க் இஸ் த பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட். ருத்ரமாதேவி. All the best team, ருத்ரமாதேவி.